ஹாய், ஹலோ. ஹோம் ஆக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே வணக்கம். என்னடா அது இருட்டில் இருக்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்போ வந்து ஃப்ளாஷ் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ லைவ்ல வந்து நம்ம மேட் வந்து பின்னி காட்டும்போது நிறைய வியூஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து டவுட் கிளியர் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இப்போ லைவ் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சின்ன சின்ன மேட்டுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாமே வந்து இனிமே நம்ம சேனல்ல வந்து லைவ் வரப்போகுது. ஸோ லைவ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒன்னைக்கொன்னே ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி மட்டும் இல்லை, அப்படி இல்லாமல் நான் இப்போ மேட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா அதை வந்து நான் செஞ்சு காமிச்சு கிளியர் பண்ணுறதுக்கும் எனக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து நல்லா புரியும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மேட் நான் ட்ரை பண்ணேங்க்கா, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வரும், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரில் வந்து ஒரு நார்மல் ரெண்டு கம்பியை வச்சு ரவுண்ட் ஷேப் மேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 5 மணிக்கு லைவ் வரேன்னு சொன்னால் 5:30 வந்திருக்கேன். சாரி சாரி சாரி, கரண்ட் இல்லை, அதனால் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் கரண்ட் வரல, அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த ரோல் வந்து நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கோங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த ரோல் வந்து நாங்கள் கார்மெண்ட்ஸில் வாங்குகிற ரோலு, கிராஸ் பீஸு, பைப்பிங் கிளாத் மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பீஸ் தான். அதனால் இதில் எனக்கு மேட் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து சாரீல இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீட்டமாக கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுட்டு செய்ய வேண்டியதுதான். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகெயின் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த ஊசி வந்து நாங்கள் யூஸ் பண்ணி மேலே அந்த நம்பரே வந்து அழிஞ்சு போச்சு. இது வந்து 6 நம்பர் இல்லைன்னா 9 நம்பர் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்வெட்டர் பின்ற ஊசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியை வந்து எடுத்துக்குவோம். இந்த ஒரு ஊசியில் வந்துட்டு 2 நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த ஊசியும் சரி, இன்னொரு ஊசி இருக்கும் இல்லையா, க்ரோகட் போட்டு செய்கிற ஊசி, அந்த ஊசிலையும் சரி, நம்ம ஆரம்பிக்கிறப்ப எல்லா மேட்லேயுமே வந்து இந்த 2 முடிச்சு போட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். இந்த முடிச்சு வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு இந்த மேட் வந்து நான் கொஞ்சம் சின்னதாகவே செஞ்சு காட்டுறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் ஃபினிஷிங் வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து புரியும். இந்த வந்து ஒரு 16 நாட் போட்டு செஞ்சு காட்டலாம், 2 நாட் வந்து விட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 30 நாட் போட்டால் எத்தனை நாட் வந்து விடணும்னு சொல்லிட்டு, 30 நாட் போட்டிங்க அப்படின்னா 5 நாட்டாகவும் விட்டுக்கலாம், சாரி 5 நாட் இல்லை, 6 நாட்டாக விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆமாம் 5 நாட்டாகவும் விட்டுக்கலாம், 6 நாட்டும் விட்டுக்கலாம், இல்லைன்னா 10 நாட்டாக கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதே வந்துட்டு இந்த மெத்தடில் இப்போ நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் சொல்லி தர போகிறேன் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மேட்டை வந்து அடுத்தடுத்த லைவில் பார்க்கலாம். இப்போ இந்த லைவில் இந்த மேட்டை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக வந்து தான் ஜாயிண்ட் ஆகும் ரவுண்டு மாதிரி. ஸோ அது வந்து நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஸ்டார்டிங்கும் ஒரு 2 ட்ரையாங்கிள் மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது, நான் வந்து 16 நாட் போடலான்னு சொன்னேன்னா 16 நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம், 2 நாட்டாக விடுற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ 20 நாட்ஸாக போட்டுட்டீங்க அப்படின்னா 5 நாட்ஸாக விட்டுக்கோங்க, இல்லைன்னா 4 நாட்ஸாக விட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இதுதான், உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ, இப்ப கம்மி நாட் விட்டா ஈஸியா இருக்குன்னு தோணுதுன்னா நீங்க கம்மி நாட் விட்டுக்கோங்க, இல்ல அதிகமா நாட் இருந்துச்சுன்னா நான் இன்னும் விட்டுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அப்படியும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து 2 நாட்டா விட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் அகலமா கிடைக்கும், 5 நாட்டு 6 நாட் அந்த மாதிரி விட்டும்போது ட்ரையாங்கிள் வந்து நீளமா கிடைக்கும், கொஞ்சம் உயரம் வந்து அதிகமா இருக்கும், அதையும் பாத்துக்கோங்க. இப்போ வந்து 16 நாட்டுக்கு நான் 2 நாட் தான் விட போறேன். இப்போ வந்து 1 நாட் இருக்குது இல்லையா, இந்த நாட் இல்லாமல் இன்னொரு 15 நாட் போட்டுக்கணும். இந்த 2 விரலால் இந்த துணியை இப்படி எடுத்துட்டு அந்த கேப்பில் இந்த கம்பியை இன்சர்ட் பண்ணி இப்படி போட்டுக்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11.
16 knots வந்து போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மேட்டு தான், 16 நாட்டுக்கு. அப்போ எனக்கு இதோட பெரிய சைஸ் வேணா எவ்வளோ நாட் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 20 நாட்ஸ் போட்டுக்கோங்க, 24 நாட்ஸ் அந்த மாதிரி 20 நாட்ஸ்க்கு மேலே போட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து குட்டி சைஸில் வரும், உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறதுக்கு தானே, அதனால சின்ன சைஸே ஓகே எனக்கு. இப்போது இன்னொரு கம்பி எடுத்து இந்த நாட்டுக்கு இடையில விட்டுருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு மேட் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதில் வந்து நாட் எல்லாமே எப்படி போடுறதுன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக காமிச்சிருக்கேன். அந்த வந்து இப்போ இந்த ரெண்டு கம்பியில் வச்சு நான் ஃபஸ்ட் டைம் மேட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மேட்டை வந்து ரெக்டாங்கிள் ஷேப் மேட்டை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாட் போட கற்றுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பு. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறதா அந்த ரவுண்ட் ஷேப்பு. இப்போ வந்து இந்த கேப்பில் கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை இந்த மாதிரி சுற்றிட்டு சுற்றின துணியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண கேப் வழியாக வெளில எடுத்துகிட்டு வரணும், அதுதான் நாட்டு. இப்போ இந்த 16 நாட்டையும் ஒரு முறை நம்ம செஞ்சுக்கலாம். லைவில் வரவங்க எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, அந்த கிளியர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த 16 நாட்டி நம்ம ஒரு முறை செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து 7000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நாள் 10,000 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இன்னைக்குள்ளே நம்ம 7000 ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைவ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் லைக் தான் எனக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங்காக இருக்கும். இப்போ இந்த 16 நாட்டையும் நம்ம செஞ்சிடலாம், செஞ்சு முடிக்க போகிறோம். இப்போ முடித்தோடனே பாருங்களேன், இந்த நாட் இந்த கம்பியில் இருந்த நாட் எல்லாமே இந்த கம்பிக்கு மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த கம்பியை வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு நாட்டே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து ரைட் ஹேண்டுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதுல வந்து 16 நாட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நாட்டை மட்டும் விட்டுருங்க, மிச்சம் உள்ள 14 நாட்டை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு நாட்டு அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டு அந்த மாதிரி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதுல வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நாட்டை வந்து நம்ம கணக்கு பண்ணி விடுறதுல தான் இருக்குது, இல்லைன்னா ஷேப் வந்து சரியா வராது. இப்போ பாருங்களேன் இந்த துணி இருக்குதுல்ல, இந்த துணியை வந்துட்டு நம்ம இப்படி எடுத்துட்டு இந்த துணியோட சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு போட்டோம் இல்லையா, அந்த துணியை கட் பண்ணி விடுறதுக்கு பதிலாக இப்போ இந்த துணியோட நீங்கள் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது, உள்ளே போயிடும், அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து அந்த துணி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, இல்லைனா கட் பண்ணி விட்டுட்டு ஊசி நூல் வச்சு தைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் தைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம 14 நாட் செய்யணும். நான் வந்து தையல் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். தையல் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கர்ச்சிப்பு, அப்புறம் தலகாணி உரை, அப்புறம் சிம்மி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து ஏ லைன் அம்பர்லா ஃப்ராக் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இதில் வந்து ரெண்டு நாட்டு இந்த கம்பியில் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு நாட் இருக்குது, அந்த ஒரு நாட்டையும் நம்ம முடிச்சிடலாம். தெரியுதா உங்களுக்கு கிளியரா? பாருங்களேன் இது ரெண்டு நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள 14 நாட்டையும் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணியை வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க, முன்னாடி எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு நாட் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, அந்த ரெண்டு நாட் வந்து ரைட் சைடில் இருக்கணும். அந்த 14 நாட்டும் லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 14 நாட்டையும் ஒரு முறை செஞ்சுக்கோங்க.
இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தான். இந்த மேட்டில் வந்து இந்த ரெண்டு ஊசி நம்ம இது பண்ணி போடுற மேட்டில் நாட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் இதிலே வந்து ரெண்டு கலர் ஜாயின் பண்ணி செய்கிறது இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் வர மாதிரி செய்கிறது இருக்குது. அடுத்தடுத்த லைவில் வந்து அந்த மேட்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கவுண்டிங் தான் முக்கியம், ஓகேங்களா? அந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் தான் முக்கியம். லைவ் வரவங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்க, இந்த மேட் ஓகேவான்னு சொல்லுங்க, புரியுதான்னு சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ வந்து நம்ம 14 நாட்டி செஞ்சாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு போன லைன்ல பார்த்தீங்கன்னா 2 நாட் விட்டோம், இந்த லைன்ல 4 நாட், மிச்சம் உள்ள மொத்தம் 12 நாட்டை மட்டும், மிச்சம் உள்ள 12 நாட்டை மட்டும் செஞ்சுக்கலாம். அந்த 4 நாட் மட்டும் கம்பியிலே இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியரா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். அப்படியே உங்களுக்கு வந்து இப்போ 4 நாட் நான் விடணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் வந்து பின்னும்போது சேர்த்து பின்னிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த லைன் நீங்கள் இப்படி திருப்பி வைக்கும்போதே அந்த 4 நாட் இருக்கு இல்லையா, அந்த 4 நாட்டில் அந்த 4வது நாட்டில் வந்து ஒரு சேஃப்டி பின்னை போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் 1 செகண்ட் வேலை தானே, ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைன் வரும்போது அதை நீங்கள் சேஃப்டி பின்னை பார்த்து நிறுத்திக்கலாம். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே பின்னிடுவேன். 4 நாட்னா 4 நாட் ஞாபகம் வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், 4 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது. இப்போது இந்த துணியை வந்து முன்னாடி திருப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த 12 நாட்டையும் ஒரு முறை செஞ்சுக்கலாம். இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு லைனில் வந்து பின்னாதான். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து 4 நாட் விட்டு பின்னோம், இன்னொரு லைன் வந்து மிச்சம் உள்ள 12 நாட்டை பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னாதான் நமக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த 14 நாட்டையும் ஒரு முறை செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த 12 நாட் நம்ம செஞ்சாச்சு. இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா போன லைன்ல வந்து 4 நாட் கம்பியில இருந்துச்சு, இந்த லைன்ல பிளஸ் 2 6 நாட் வந்து இந்த கம்பியில இருக்க போது மிச்சம் உள்ள 10 நாட்டை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ 10 நாட் வந்து செஞ்சாச்சு, 6 நாட் இருக்கு பாருங்க. இந்த 6 நாட் வந்து இந்த சைடு இருக்கட்டும், துணியை வந்து முன்னாடி இருந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 10 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். இந்த மேட் நம்ம பின்றோம் இல்லையா, இந்த மேட்ல பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கலர்ஸ் வந்து ரெண்டு கலர் ஜாயின் பண்ணுற மாதிரி செய்யலாம், அதுலேயே வந்து 3 கலர் ஜாயின் பண்ணுற மாதிரி செய்யலாம். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த கலர்ஸ், அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபேன் மாதிரி கொஞ்சம் வளைவாக வரும் அந்த மாதிரி டிசைனும் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும்.
பாருங்கள் அந்த 10 நாட்டை நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து போன லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 நாட் விட்டோம், அதுக்கப்புறம் 2 நாட் விட்டோம். இந்த லைனில் பாருங்கள் 2 நாட் விட்டோம். இப்போ இந்த லைனுக்கு 2 நாட்டு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். முன்னாடி உள்ள 8 நாட்டை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். 8 நாட் இந்த கம்பியில் இருக்கணும், 8 நாட்டை நம்ம செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக ட்ரையாங்கிள் வந்திருக்கும். இன்னும் வந்து நமக்கு 8 நாட்னா 4 லைன் வந்து இருக்குது, லைட்டாக ட்ரையாங்கிள் வந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு முடித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அழகாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் மேட் வந்துட்டு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபில் ஆகுற மாதிரி. நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்றதுனால தான் எனக்கு டைம் கிடைக்கல, டைம் கிடைக்காததுனால தான் நான் வந்து லைவ் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் முடிஞ்சு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, லைவ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக புரியும் அப்படின்றதுனாலையும் நான் அந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் 8 நாட் வந்து நம்ம செஞ்சாச்சு, 8 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 8 நாட்டையும் ஒரு முறை செஞ்சுக்கலாம். நாட்ஸ் வந்து குறைய குறைய ஈஸியாக இருக்கும், லைன்ஸும் நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இன்னைக்கு வந்து இந்த லைவில் நான் 2 ட்ரையாங்கிள் வந்து செஞ்சு காமிக்கிறேன், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்சு ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் ஃபினிஷ் ஆகுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப வந்து உங்களுக்கு லைவில் வந்து அந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் கடைசியாக முடிக்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் அந்த 8 நாட்டை வந்து நம்ம செஞ்சாச்சு. இப்போ போன லைனில் 8 நாட் வந்து இந்த கம்பியில் இருந்துச்சு, இந்த லைனில் 10 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். மீதமுள்ள 6 நாட்டை மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். நம்ம இங்கே மேட் நாட் வந்து செய்யாமல் அப்படியே இந்த கம்பியில் இருக்க அது வந்து குறுகலாகும். இங்கே நம்ம செய்ய செய்ய இந்த இடம் வந்து அகலமாகும். அப்போ அகலமாகும் போது நமக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடச்சிரும். அதுதான் கான்செப்ட். இப்போ இங்கே வந்து 10 நாட் விடணும்னா மொத்தமாக 16 நாட்டா, 10 நாட் விட்டோம்னா 6 நாட் மட்டும் தான் நம்ம செய்யணும். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம 6 நாட் செஞ்சாச்சு. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுட்டு அந்த 6 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். பாருங்கள் அழகாக வந்து 6 நாட்டையும் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 12 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும், மிச்சம் உள்ள 4 நாட்டை மட்டும்தான் நம்ம செய்யணும். முடிய போது இந்த ட்ரையாங்கிள் இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 ஸ்டெப் தான். இப்போ பாருங்கள் 4 நாட் நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 4 நாட்டி இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டை மட்டும்தான் செய்யணும், மிச்சம் உள்ள 14 நாட்டும் அந்த கம்பியில தான் இருக்கணும். பாருங்கள் 2 நாட்டையும் செஞ்சாச்சு. இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 நாட்டும் அந்த கம்பியில் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா ட்ரையாங்கிள் வந்து வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள் அழகாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போது இந்த 16 நாட்டையும் நம்ம ஒரு முறை ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது மொத்தமாக வந்து செஞ்சுக்கணும் ஒரு முறை. இந்த பக்கம் ஒரு முறை செஞ்சுட்டு திரும்ப இன்னொரு முறை செஞ்சுக்கணும், அதாவது ஒரு லைன் முடியணும்னா 2 டைம் வந்து நம்ம துணி இந்த மாதிரி எடுத்து விட்டு செய்யற மாதிரி இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டேன் பாத்தீங்களா, 20 நிமிஷத்துல
நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். ஒரு 15 நிமிஷத்துல அழகா ஒரு ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு. நாட்டு செய்யறது கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து நம்ம இந்த மேட்டை செஞ்சிடலாம். இப்ப வந்து துணி இன்னும் கொஞ்சம் மொத்தமா இருந்துச்சு அப்படின்னா இந்த 16 லைனுக்கு இன்னும் பெரிய சைஸ் மேட் வந்து கிடைக்கும். துணி வந்து நம்ம நறுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மெலிசான துணி தான், அதனாலதான் 16 நாட்டுக்கு இந்த சைஸுக்கு வந்திருக்குது. துணியோட அகலத்தை பொறுத்தும் நம்மளோட மேட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேஸ்ட் கிளாத்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி மடிச்சு தச்சுட்டு அப்படியே ரிப்பன் மாதிரி தச்சு சுருட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மேட்டை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தடவை செஞ்சுட்டோம், இன்னொரு முறையும் அந்த 16 நாட்டை செஞ்சுக்கணும். அப்போ தானே ஒரு லைன் ஃபினிஷ் ஆகும். அதனால நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றத சொல்லுங்க. புரியல அப்படின்னா எந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்க. இப்போ இந்த 16 நாட்டை தான் ஒரு முறை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 16 நாட்டையும் நம்ம வந்து ஒரே லைன்லயே வந்து ஜாயின் பண்றதுனால நம்ம எப்படி ஸ்டார்டிங்ல 16 நாட்டு கிடைச்சிச்சோ அதே 16 நாட்டு வந்து வந்துடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி 16 நாட்டுல இருந்து செஞ்சோம் அதே மாதிரியே செய்ய வேண்டியதுதான். இதே மாதிரியே ஒரு ஒரு ட்ரையாங்கிளும் முடிச்சு 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 வரணும். துணியோட அளவையும் நம்ம போட நாட்டோட சைஸையும் பொறுத்து ட்ரையாங்கிளோட கவுண்டிங் வந்து ஏறுறதுக்கும் இறங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை முடிச்சாதான் எனக்கே தெரியும் எத்தனை ட்ரையாங்கிள் வந்து வரும்னு சொல்லிட்டு. சாரீல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி 16 நாட் போட்டே ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க அழகா ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் வந்து செய்ய போறோம். இப்போ பாருங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே 16 நாட் வந்து இந்த கம்பியில இருக்குது. இப்போ இந்த கம்பியிலர்ல 14 நாட் வந்து நம்ம செய்யணும். 2 நாட்டை மட்டும் இந்த கம்பியில வச்சுக்கணும். இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா அதே ப்ராசஸை அடுத்தடுத்து செஞ்சுட்டே வர வேண்டியதுதான். 2 நாட்டுன்னு இந்த லைனுக்கு வைப்போம். அடுத்து வந்து அந்த 14 நாட்டையும் இன்னொரு முறை திருப்பி வச்சு செய்வோம். திரும்ப இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த 2 நாட்டோட இன்னொரு 2 நாட்டை சேர்த்துக்குவோம். அப்போ 4 நாட் ஆயிரும். 4 நாட்டு வந்து அந்த கம்பியில இருக்கும். மிச்சம் உள்ள 12 நாட்டை மட்டும் செய்வோம். அதே மாதிரியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இந்த ட்ரையாங்கிளோட சேர்த்து இன்னொரு ட்ரையாங்கிளும் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா லைவை வந்து க்ளோஸ் பண்றேன். நான் கரண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி லைவ் வந்திருக்கவே முடியாது. ஸ்டிச்சிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. வீட்டில் வந்தும் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. சரி ஓகே, இது மாதிரி இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால தான் லைவு. உங்கள் யாருக்காச்சும் பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு டைம் இல்லாதனால தான். இப்போ பாருங்களேன் 2 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது. துணியை வந்து முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து வதனீஸ் வ்ளாக் சேனல் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அதுவும் நம்ம சேனல் தான். அந்த சேனல் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த 14 நாட்டி இன்னொரு முறை திருப்பி வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நீங்க செஞ்சுட்டே இருக்கும்போது ஏதாவது வேலைக்கு வேலை வருது அப்படின்னா அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போகலாம். வேலை செஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப எடுத்து வந்து செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து 14 நாட் நம்ம செஞ்சோம். 2 நாட் இந்த கம்பியில இருந்துச்சு. இப்போ இந்த லைன்ல 4 நாட் வந்து இந்த கம்பியில இருக்கும். மீதமுள்ள 12 நாட்டை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். அந்த ட்ரையாங்கிளோட ஜாயின்ட் ஆகி இன்னொரு ட்ரையாங்கிள் வரும். அதையும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே மெத்தட நீங்க இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படியே வர 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 நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி வரும் சின்னதாக. அந்த அப்படியே சுற்றி வந்து உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளாலேயே வந்து ரவுண்ட் ஷேப் வரும். கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேப்ஸில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அழகாக கரெக்டாக வந்துடும்.
அதனால தயவு செஞ்சு வந்து நாட்டு விடும்போது மட்டும் கவனமாக செய்யுங்க, ஏன்னா அதுதான் இதில் இந்த மேட்லேயே வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த நாட்டு போட கற்றுக்கிட்டு அந்த நாட்டை கவுண்ட் பண்ணி அழகாக விடுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக இந்த மேட்டை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். நாலு நாட்டு வந்து இந்த கம்பியில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, கிட்ட வரும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நாலு நாட்டு வந்து இந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ வந்து அந்த 12 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைவில் ரெண்டு கலர் வச்சு செய்கிற மேட் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட்ரி வந்து சொல்லித்தரேன். இப்போ எம்ப்ராய்ட்ரி வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுற கிளாஸ்லேயே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, நிறைய டிசைன்ஸ் வந்து நான் கற்றுருக்கேன், அது வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எது இதிலலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். லைவில் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் போன லைனில் நாலு நாட் வந்து அந்த கம்பியில் இருந்துச்சு, இந்த தடவை இந்த லைனில் ஆறு நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். முன்னாடி உள்ள அந்த 10 நாட்டை மட்டும் செஞ்சிடலாம். ஏன்னா நீங்கள் செய்யும்போது எண்ணிட்டே செய்கிற மாதிரி அது வந்து மிஸ் ஆயிரும், யாராச்சும் வந்து ஏதாவது பேசுவாங்க நம்ம அப்படியே மிஸ் பண்ணிடுவோம், ஒரு நாட்டை வெட்டுருவோம் அந்த மாதிரி ஆகும். அதனால நீங்கள் கிட்ட வந்தோடனே இப்படி கையை எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாட் விட்டுருக்குறோம், ரெண்டு நாட் விட்டுருக்கோம், இப்போ இந்த லைனில் ரெண்டு நாட், அப்போ ஆறு நாட் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் சொன்ன ஐடியா மாதிரி பண்ணிக்கோங்க, சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானே ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் செஞ்சேன், அப்புறம் போக போக பழகிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி வர மேட் எல்லாத்தையுமே எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் வந்து சென்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, நம்ம சொல்லி கொடுத்தோம், இத்தனை பேர் செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா. ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்கிறேன், அழகாக இருந்தாலும் அழகாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஆறு நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது, துணியை வந்து முன்னாடி எடுத்து விட்டு நம்ம திருப்பி வச்சாச்சு. இந்த 10 நாட்டையும் ஒரு முறை செஞ்சுக்கலாம். எப்படி இந்த மேட்டர் நான் முடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும், ஏன்னா நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் போயிடுறேன் இல்லையா, அதனால ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தான் நான் வந்து இந்த மேட்டரை செய்வேன், அதனால ரெண்டு நாள் ஆயிரும். வீட்லேயே இருந்தேன் அப்படின்னா ஒரே நாள்லேயே வந்து இதை பின்னி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ 10 லைனையும் நம்ம செஞ்சு முடிக்க போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும், 8 நாட்டை மட்டும் நம்ம செஞ்சுக்கணும். பாருங்க லைவ் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் எனக்கு கரண்ட் வரல, சோ சேட். இந்த 8 நாட்டை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு கிவ் அவே பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் நான் கொடுக்கலான் இருக்கேன், அப்போ தான் நம்ம சேனலோட ஞாபகமாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்க நம்ம ஆறு நாட் செஞ்சிட்டோம், இன்னும் ரெண்டு நாட் மட்டும் இருக்கு. நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நம்ம கிவ் அவே வச்சது இல்லை, அதனால நிறைய சேனல்ஸில் நடக்கிறத வச்சு தான் நான் வந்து செய்யணும், ஏன்னா எனக்கு தெரியாது, பார்த்தா வந்து நான் உங்களுக்கு செய்யணும். ஆனால் சில்வர் அப்படின்றத மட்டும் நான் ஒரு மாதம் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன், அதெல்லாம் என்ன பொருள்லாம் எனக்கு தெரியல, பார்க்கலாம். இன்னும் 3000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக கிவ் அவே உண்டு. ஸோ ஓகே, இப்போ 8 நாட்டையும் நம்ம துணியை முன்னாடி திருப்பி வச்சுட்டு செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும், மீதமுள்ள 6 நாட்டை மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த நாட்ஸ் வந்து கம்மியாக கம்மியாக நமக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும் இந்த மேட்டு. நீங்கள் வந்து என்னைய மாதிரியே
பாருங்க, 6 நாட் வந்து இந்த கம்பியில இருக்குது, 10 நாட் வந்து இந்த கம்பியில இந்த பக்கம் விட்டாச்சு. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி ஒரு 16 நாட்டு போட்டே ட்ரை பண்ணுங்க. இதுவே வந்து நம்ம கால் துடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மேட்டு, ரொம்பலாம் குட்டியாக வந்துடாது. அதனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பாருங்க அழகாக இந்த 6 நாட்டின் முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 நாட் மட்டும்தான் செய்யணும், மிச்சம் உள்ள 12 நாட் வந்து அந்த கம்பியிலே இருக்கணும். நாலு நாட் நம்ம செஞ்சாச்சு. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 4 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த 4 நாட்டையும் நம்ம இன்னொரு முறை செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாட் மட்டும் தான் செய்யணும், மிச்சம் உள்ள 14 நாட்டும் அந்த கம்பியிலே தான் இருக்கணும். இப்போ இந்த 2 நாட்டை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு துணியை முன்னாடி திருப்பி வச்சுட்டு அந்த 2 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க 16 நாட்டையும் நம்ம வந்து அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு ட்ரையாங்கிள், இப்போ வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் ஜாயின் ஆனோன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த 16 நாட்டையும் ஒரு முறை செஞ்சுட்டு திரும்ப திருப்பி வச்சுட்டு இன்னொரு முறை செஞ்சு இந்த பக்கமே கொண்டு வந்துடணும். இதையும் முடிச்சுட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லைவ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, சாரி. இப்போ தான் கனெக்ட் ஆயிருக்கு திரும்பவும். இப்போ வந்து ஒரு முறை இப்படி செஞ்சிடலாம். செஞ்சுட்டு திரும்ப திருப்பி வச்சுட்டு இந்த 16 லைனையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த 16 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். செஞ்சோம்னா அழகாக வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கால் பாகம் வந்து செஞ்சுருக்கோம் இந்த மேட்டில். அரை பாகம் வரணும் அப்படின்னா 4 தடவை ட்ரையாங்கிள் வரணும். அடுத்து வந்து அடுத்து 4, மொத்தமாக வந்து 8 வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நாட்ஸு நான் வந்து கவுண்ட் பண்ணுறத கரெக்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த மேட்டில். இந்த நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈவனாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க நம்ம வந்து ரெண்டு ட்ரையாங்கிளையும் அழகா வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த லைவ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து 16 இருந்துக்கா, இப்போ திரும்ப வந்து 2 நாட் இருக்கணும், மிச்சம் உள்ள 14 நாட் செய்யணும். அதே மாதிரியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்தடுத்து செய்யும் போது இப்போ இந்த பாருங்களேன் இந்த பீஸ் வந்து இங்க இருக்குதா, இப்போ இதை சுத்தி இப்படி ரவுண்ட் வந்துடும். இந்த ரவுண்ட் நமக்கு போதும் தானே, கரெக்டா அழகா கால் துடைக்கிறதுக்கு நமக்கு போதும். பாருங்க நாட்ஸ் வந்து எவ்வளவு ஈவனா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 34 நிமிஷம் ஆகுது, 34 நிமிஷத்தில் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து செஞ்சாச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லைவை இதோட நான் முடிச்சுக்கிறேன், அடுத்த லைவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா டாட்டா சொல்லுங்கள் எல்லாரும், டாட்டா சொல்லுங்கள்.
ஸோ நம்ம முடிச்சுக்கலாமா?